பூஜை எப்படி நல்லபடியா நடந்துச்சோ அதே மாதிரி படையல் பூஜையும் எந்த தடையும் இல்லாம நடக்கணும். பூஜையில கரண்ட் கட் ஆனதும் ஏதோ அபசகனமா நடக்க போகுதோன்னு பயந்த. அதுக்கப்புறம் தண்ணியில கால வச்சு நீ வழுக்கி விழ போனப்போ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு மனசு கலக்கமாவே இருந்துச்சு. இருந்தாலும் பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு, மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. முழு எபிசோடையும் Z5 காணுங்கள். சீக்கிரமா வந்து புரோகிதரையா சொன்ன மாதிரி மஞ்சள்ல புளியார புடிச்சுவே வா. புரோகிதர் சொன்ன மாதிரி ஜனனி கல்யாணத்துக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாது, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அத நீதான் நடத்தி கொடுக்கணும். சீக்கிரமா சமையல் எல்லாம் முடி ஜனனி. அவங்க சொன்ன மாதிரி என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நவதானியம், 7 வகை காய்கறி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்க அண்ணி. சாப்பாடு ஏற்பாடெல்லாம் பிரமாதமா நடந்துகிட்டு இருக்கு. நீ இப்பவே போய் ஜனனி கல்யாணத்தை தடுக்கிறதுக்கான வேலைகளை பண்ணணும். ஜனனி கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? நீ லூஸ் மாதிரி பேசாத. அந்த புரோகிதர் சொன்னதை மறந்துட்டியா? இப்போ காக்காவுக்கு போடு போற படையல் சாப்பாடு எச்சில் பண்ணவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னாரு. எச்சில் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவ கல்யாணத்துல கண்டிப்பா தடை வந்துடும். புரியுதா? நீ போய் அவங்களுக்கு தெரியாம சாப்பாடு நைஸா எச்சில் பண்ணிடு. புரியுதா? கரும்பு தின்ன கூலியா இந்த அக்ஷாவுக்கு நல்ல வேலை கொடுத்தா. இன்னைக்குதான் எனக்கு உருப்படியான வேலையை கொடுத்திருக்கா ஸ்வேதா. என் மனசரிஞ்சு
ஸ்வேதா செயல்பட்டது இன்னைக்குதான். என்ன பண்றீங்க? நேத்து புரோகிதர் சொல்லும் போது நீங்களும் தானே அங்க இருந்தீங்க. அதை எச்சில் பண்ணா காக்காக்கு எப்படி படைக்கிறது? என்ன அவசரம் உங்களுக்கு அதுக்குள்ள? நாங்க முதல்ல காக்காக்கு போய் படையல் வச்சுட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் நீங்க தாராளமா எவ்வளவு வேணாலும் எடுத்து வச்சு சாப்பிடுங்க, சரியா? என்ன சென்னி? இல்ல, இவங்க தெரியாம சாப்பிட வந்தாங்க, அதான் தடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவங்க தெரியாமலாம் பண்ணிருக்க மாட்டாங்க அண்ணி. வேணும்னே இப்படி பண்ண சொல்லி அங்க இருந்து கீ கொடுத்திருப்பாங்க. உடனே அதை செயல்படுத்துறதுக்காக இவங்க இங்க வந்திருப்பாங்க. கீ கொடுத்தவங்க தான் அங்க நிக்கிறாங்களே. என் போன் இங்க இருக்கு, அந்த ரூம்ல இருக்கா? அறிவில்ல, அடுத்தவங்கதான் சொல்றாங்கன்னா நமக்காவது கொஞ்சம் அறிவு வேணும். சாமிக்கு படிக்க போறாங்க, அதுல போய் கை வைக்கலாமா? இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டிருக்கல, ஏற்கனவே கண்ணு டோரியா இருக்கு. சின்ன வயசுல கேள்விப்பட்டது இல்ல இப்படி எல்லாம் தப்பு பண்ணா சாமி கண்ண குத்திரும்னு? கண்ணு குத்திடுமா? கண்ணையா? உன்னையே நேர்ல வந்து குத்திரும். பின்ன சாமிக்கு படிக்க போறதுல வந்து சாப்பிட்டா சும்மா விட்டுருமா? இன்னொரு வாட்டி சாமி ப்ராப்பர்ட்டிய தொட்ட உன்னை காலி பண்ணிடுவன் ஜாக்கிரத. இதெல்லாம் தெரிஞ்சுதா ஸ்வேதா இத சாப்பிட்டு நீ அனுப்பி வச்சிருக்கலாம்? நாம வீடுனா ஒரு வாட்டி செக் பண்ணி. சரி, நான் கிளம்புறேன், படையல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரேன். போங்க, வரவே வேணாம். வெனிலா, சீக்கிரம் கொண்டு வா, காக்கா இருக்கு. சீக்கிரம் எடுத்து வை. என்ன நடக்க போகுது? வேற ஒண்ணு, ஸ்வேதாவுக்கு திட்டம் போட என்ன கசக்கவா போகுது? மேல மேல திட்டம் போட்டு நானும் மேல மேல போய் ஜெயிச்சுக்கிட்டேதான் இருப்பேன். ஜெயிக்கிறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். இன்னும் படையிலே வரல, நம்ம பாட்டு காக்கான்னு கூப்பிட்டு எல்லா காக்காவும் வந்து எதுவுமே இல்லைன்னு பாத்துட்டு திரும்பி போயிட போகுது. ஆமா, இல்ல ஏன் கார்த்தி, படையில வந்து காக்கா சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம்ல? ஹலோ மாம்ஸ், உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சாப்பாடு ஞாபகம் தானா? சாப்பாடு சாப்பாடுன்றீங்க, சாப்பாடு தவிர வேற எதுவும் தெரியாதா? போ கார்த்தி. ஹே, அந்த மாதிரி படையில் வந்துச்சு. என்ன இது, ஒரு காக்கா கூட வரல? அழுடி அழு, நல்லா அழு. என்கிட்ட எப்படி வந்து சவால் விட்ட? விரல் சொடிக்கு சவால் விட்டல்ல, துடி துடிச்சு சாவடி. இது மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட பிளான் வச்சிருக்கேன். அந்த பிளான தாண்டி என்ன தாண்டி உன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். இல்லைங்க, யார் என்னதான் சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. என்னங்க,
நாமே ஒரு நல்ல ஜோசியர் கிட்ட இவங்க ஜாதகத்தை காட்டி கேட்க கூடாது. நீங்களா வயசுல பெரியவங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டோம், இப்போ நெருங்கி வந்துட்டோம். இந்த நேரத்துல மறுபடியும் எதுக்கு ஜோசியம் ஜாதகம் எல்லாம்? கல்யாணம் நெருங்கிடுச்சுதான், இருந்தாலும் நம்ம திருப்திக்கு மறுபடியும் ஒரு தடவை ஜாதகம் பார்த்து ஏதாவது தோஷம் இருந்தா அதுக்கு பரிகாரம் பண்ணி சரி பண்ணிடலாமே. அதுல என்ன தப்பு இருக்கு? சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம். பூஜை பண்ணப்பவே சொன்னேன், பந்தக்கால் நட்டதுக்கு அப்புறம் அபசகுணமா ஏதாவது நடந்துட போகுது, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்னு. சரி, இறைவன் நினைக்கிறத யாரால மாத்த முடியும்? இனி நடக்கிறது நல்லதாவே நடக்கட்டும். சாமி, இந்த எல்லாரோட ஜாதகமும் இருக்கு, நீங்க யாரத பாக்க போறீங்க? அடிப்பட்டது உங்க மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் தானே? அப்போ உங்க தங்கச்சிங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் கொடுங்க, அதைத்தான் முதல்ல பாக்க. அப்புறமா மாப்பிள்ளைங்க ஜாதகத்தை பார்த்துடலாம். நான் சொல்றேன்னு மனசு சங்கடப்படாதீங்க, உங்க மாப்பிள்ளைங்க ரெண்டு பேருக்குமே தோஷம் இருக்கு. சாமி, தோஷம் இருந்தா கண்டிப்பா ஒரு பரிகாரம் இருக்கும் இல்லையா? அந்த பரிகாரத்தை பண்ணிட்டா சரியாயிடும் இல்ல? சரியாயிடும். பரிகாரத்தை குடும்பத்துல மூத்தவரான நீங்க தான் பண்ணணும். சொல்லுங்க, நான் பண்றேன். ஒரு பெரிய கம்புல துலாபாரம் மாதிரி ரெண்டு மூங்கில் கூடைகளை கட்டிக்கணும். ஒரு கூடையில ஜனனியையும் மறு கூடையில பூங்கோதையையும் உட்கார வச்சு கோயில் வரைக்கும் அவங்கள சுமந்துகிட்டே போகணும். இடையில எந்த தடங்கள் வந்தாலும் அந்த துலாபாரத்தை கீழே வச்சிடக்கூடாது, கோயில் வரைக்கும் வந்து சேரணும். சரி சாமி. கோயிலுக்கு வந்ததும் அங்க ரெண்டு பேருக்குமே எடைக்கு எடை காணிக்க கொடுக்கணும். தானியங்களோ பழங்களோ பொண்ணோ இல்ல பொருளோ உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். பெரும்பாலும் தானியங்களையும் பழங்களையும் தான் தானமா கொடுக்கறது வழக்கம். நீங்களும் அப்படியே பண்ணிக்கலாமே. பண்ணிடலாம் சாமி. ஆத்தா நல்லபடியா இந்த பரிகாரத்தை ஏத்துக்கிட்டா தோஷம்லாம் நீங்கி எந்த தடையும் இல்லாம கல்யாணம் நிச்சயம் நல்லபடியா நடக்கும். மாமா பாவம், புரோகிதர் சொன்ன மாதிரி கோயில் வரைக்கும் தோல்ல தூக்கின துலாபாரத்தை கீழே இறக்காம கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். இடையில எந்த தடங்கள் வந்தாலும் இறக்கி வைக்க கூடாதான். மாமா எப்படிதான் இந்த பரிகாரத்தை நல்லபடியா முடிக்க போறாருன்னு தெரியல. முத்தரசு நல்லபடியா முடிப்பாமா, முடிச்சாதானே ஜனனி பூங்கோத ரெண்டு பேரோட வாழ்க்கையும் சந்தோஷமா அமையும். சாமி,
சாமி, என் மாமா இந்த பரிகாரத்தை நல்லபடியா முடிக்க நீதான் அவருக்கு பக்கபலமா இருக்கணும். உன்னதான் நான் நம்பியிருக்க. எந்த காரணத்தை கொண்டு துலாபாரத்தை கீழே இறக்கி வச்சிடாதப்பா. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் பரிகாரம் தடப்படும்னு எனக்கு தோணல. அங்க பாரு, உன் மாமா அவர் தங்கச்சிங்க ரெண்டு பேரையும் அப்படியே அசால்ட்டா தூக்கிட்டு போறாரு. கல்யாணம் பண்ணி வைக்கணும், சீர் சனத்தை நிறைய கொடுக்கணும், சொத்துல அவளுக்கு சம பங்கு பிரிச்சு கொடுக்கணும், இப்படி எத்தனையோ நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். அவளை பாத்தீங்களா, வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு பேசிட்டு இருக்கா. நம்ம ரெண்டு பேரோட மனச பத்தி கவலையே இல்ல அவளுக்கு. பரவாயில்ல மாமா, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், சரணி சொல்ற மாதிரி நீங்க வெண்ணிலாவதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்தா அதுக்கப்புறம் சத்தியமா நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஆ
ஆளுகள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், உங்களுக்கு எந்த கெடுதல் வந்துட கூடாது, கஷ்டப்படுத்தி பரிகாரத்தை முடிச்சிருக்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன மாத்தி மாத்தி செத்துருவ செத்துருவன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? இன்னொரு தேதி குறிச்சாச்சு, நல்லது நடக்க போது அபசகனமா வாய்க்கு வந்தவன் என்ன திட்டத்துக்கு இந்த மாதிரி பேசுறது? நீ யாருக்கு தூக்குத உனக்கு? ஜனனி சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு மாதிரி பேசு, புரியுதா? என்ன ஜனனி இது? கல்யாணம் நடக்க போற நேரத்துல செத்துருவன் அது இதுன்னு பேசுறது நல்லாவா இருக்கு? ரொம்ப ரொம்ப தப்பு ஜனனி. நான் உங்களுக்காக கோவப்பட்டுதான் இத்தனையும் பேசிட்டு இருக்கேன். நீங்க எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு பொறுமையா இருக்கிறதுனாலதான் ஸ்வேதா உங்கள ஒவ்வொரு வாட்டியும் படுத்தி எடுக்கிறா. உங்களுக்கும் அண்ணனுக்கும் ஊர்க்காரங்க கல்யாணம் பண்ணி வைக்க ஊரே சேர்ந்து அண்ணனையே எதிர்த்து நின்னு இருக்காங்க, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இத்தனை பேரு உங்களை அண்ணன் கூட சேர்த்து வைக்க நினைக்கிறப்போ நீங்க மட்டும் ஏன் நீ நினைக்க மாட்டேங்கிறீங்க? மாமா மேல பாசம் இருக்க பாசம் இருக்குன்னு வெறும் வாயால மட்டும் சொல்றீங்க, அத வெளியில காட்டிக்கவே மாட்டேங்கிறீங்க. அந்த பாசத்தை வெளியில காட்டினாதான் மத்தவங்களுக்கும் புரியும். மத்தவங்களுக்கு புரியுதோ இல்லையோ அந்த ஸ்வேதாவுக்கு புரியும். இங்க பாருங்க அண்ணி, ஊரே இப்ப உங்க பின்னாடி ஒண்ணு சேர்ந்து நிக்குது. அந்த பலத்தை நீங்க உணராதனாலதான் அந்த ஸ்வேதா இஷ்டத்துக்கு உங்களை படுத்தி எடுத்துட்டு இருக்கா. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா அண்ணன்? ஊர் கட்டாயத்துக்காகவும் அண்ணாமலை அண்ணனோட கட்டாயத்துக்காகவும் அன்னைக்கு நிச்சயதார்த்த தட்ட மாத்திக்கிட்டாங்கல, அதுக்காக அவ அண்ணனே கஷ்டப்படுத்திட்டா தெரியுமா? தெரியல. என்ன ஜனனி சொல்ற? மாமாவுக்கு எப்படி அவங்க கஷ்டத்தை கொடுப்பாங்க? என்ன மாதிரியே மாமா மேல அவங்களும் ரொம்ப பாசம் வச்சிருக்காங்கல்ல. அவ பாசத்தை கொண்டு போய் குப்பையில போடுங்க. எப்படி அண்ணி அவளை போய் இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு பரிகார பூஜையில கூட கயிறு அறுந்து போச்சுல, அது எப்படி அறுந்து போச்சுன்னு நானு கார்த்தி பூங்கோதை அக்கா எல்லாரும் போய் பார்த்தோம். அங்க போய் பார்த்தா அந்த கயிறு யாரோ கத்தியாலயோ இல்ல பிளேடாலயோ அறுத்திருக்காங்க. இல்லனா அவ்வளவு பெரிய கயிறு எப்படி அன்னி அறுந்து போகும்? எனக்கு என்னமோ இது அந்த ஸ்வேதாவோட வேலையாதான் இருக்கும்னு தோணுது. ஏனா என்ன பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காது. அதுக்கு காரணம் நான் உங்களை அண்ணின்னு கூப்பிடுறதுதான். நான் உங்களை அண்ணின்னு கூப்பிட கூடாது. உங்களுக்கும் முத்தரசு அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ண கூடாது, அதுதான் அவளோட ஆசை. அத மீறி நான் பண்ணிட்டு இருக்கேன்ல, அதனால அவளுக்கு என் மேல ஆத்திரம். இங்க பாருங்க அண்ணி, நான் மட்டும் உங்களை அண்ணனோட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா பத்தாது. நீங்களும் அதுக்கு முயற்சி பண்ணணும். நான் முத்து மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீங்க ஒத்த கால நிக்கணும். அர்ஜுனனோட தவத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஒத்த கால நின்னு தவம் செஞ்சத பார்த்து அந்த சாமியே இறங்கி வந்ததா சொல்லுவாங்க. அந்த சாமியே இறங்கி வரப்போ முத்தரசனை இறங்கி வராதா? அந்த மாதிரி நீங்களும் ஒத்த கால நிக்கணும்னு நான் சொல்லல, ஆனா பிடிவாதமா இருங்க. அதுதானே நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்போதான் உங்க கல்யாணம் நடக்கும். இப்போ உரிமையா அண்ணின்னு கூப்பிடுறது எதுக்குன்னா அப்பதான் உண்மையான உறவா மாறும். அதுதான் அண்ணி எங்களுக்கும் வேணும். நாங்க யாரும் அபாண்டமா பழி போடல, நீங்க தான் இங்க எல்லாரையுமே ரொம்ப அதிபயங்கரமா பழி வாங்க துடிக்கிறீங்க. இந்த பரிகார பூஜையில ஏற்பட்ட தடங்களையும் அண்ணன் இவ்வளவு கஷ்டப்பட்டதையும் யோசிக்கிறப்போ உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நான் உறுதியா சொல்றேன், வெண்ணிலா அண்ணிய தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லாம ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், செத்துருவேன். என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே மாமா கிட்ட
வெண்ணிலாவைத்தான் கல்யாணம் பண்ணணும், என்ன கல்யாணம் பண்ண கூடாதுன்னு அந்த ஜனனி சொல்லுவான். அவளை ஏதாவது பண்ணணும்டி. இனிமே என் வழியில குறுக்க வர பயப்படுற அளவுக்கு ஏதாவது பண்ணணும். ஆமா ஸ்வேதா, அந்த ஜனனிய ஏதாவது பண்ணியே ஆகணும். அந்த வெண்ணிலா பாவம் வாயில பூச்சிதான். நாம என்னமோ எதுக்கு எடுத்தாலும் அவளையே போட்டு தாக்கிட்டு இருக்கோம். இனிமே அவளை விட்டுட்டு ஜனனிய ஒரு வழி பண்ணணும். அப்பதான் உனக்கு இந்த வீட்டுல ஒரு கெத்து இருக்கும். முத்துமாமா, பரிகார பூஜையில ஜனனியும் பூங்கோத அண்ணியும் தூக்கிட்டு போனார்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அப்போ கயிறு அறுந்து போச்சே, அது உங்களோட வேலை தானா? நீங்க தான் அப்படி பண்ணீங்களா? இவளுக்கு இப்படி தெரிஞ்சது. ஏய், யார்கிட்ட வந்து என்ன கேள்வி கேக்குற? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அத நீங்க தான் பண்ணீங்களா? ஆமா, நான் தான் பண்ணேன்னு சொன்னா நீ அப்ப என்னடி பண்ணுவ? நான் எதுவும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்துலதான் எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களோ. என்ன திமுரா, ரொம்ப தெனாவட்டா பேசுற? திமுரு தெனாவட்டு, இதெல்லாம் எங்களுக்கு வரவே வராது. வந்துச்சுன்னா நீங்க யாருமே தாங்க மாட்டீங்க. ஏய், என்னடி என்ன உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? என்னையே வார்ன் பண்ற அளவுக்கு நீ என்ன பெரிய இவ்வளவு ஆயிட்டியா? நீ இத பாரு, எனக்கு நல்லது நடக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, என்ன மீறி உனக்கு மாமா கூட கல்யாணம் நடக்கவே நடக்காது. உன்ன பாக்குறப்ப எனக்கு சிரிப்பு தாண்டி வருது. என் கல்யாணத்தை நிறுத்துறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல இந்த வீட்டுல உனக்கு ஒருத்தி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காளே, அவதான் ஜனனி. அவ கல்யாணம் நிக்காம நடத்த முடியுமான்னு முதல்ல போய் யோசி போடி. என்ன மீறி உன்னால ஜனனி கல்யாணத்தை நிறுத்த முடியாது. ஓ அப்படியா, நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கராயிட்டியா? உன்னால என்னையும் சரி, நான் எடுக்கிற முயற்சியையும் சரி, எதையுமே தடுக்க முடியாது. இது வரைக்கும் மாமாவை கல்யாணம் பண்ண போதும்னு உனக்கு அளவா டார்ச்சர் கொடுத்த, இனிமே அளவுக்கு அதிகமா டார்ச்சர் கொடுக்க போறேன். மாமன் மகள் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டுக்கலாம். அதெல்லாம் முடியாது எனக்கு, இப்பவே போடணும். கே ஸ்வேதா மாமன் மகள். என் பேரு ஸ்வேதா முத்தர்சன்னு போட சொல்லுங்க. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டுக்கலாம். அதெல்லாம் முடியாது எனக்கு, இப்பவே போடணும். கார்த்தி, அவ ஆசைப்படுறல்ல, அதே மாதிரி போடுப்பா. சரிம்மா, உங்களுக்காக போறேன். முழு எபிசோடையும் ஜி5 இல் காணுங்கள்.